ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ப்ரீ இலா விலாக். இன்றைக்கி இது டே டூ வீடியோ. நம்ம பெங்களூரில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வியூ தான் நம்ம பார்க்குறோம். என் ஹஸ்பண்ட் ஸ்டே பண்ணியிருந்த ஜிஞ்சர் ஹோட்டல் இது. இங்கேருந்து உங்களுக்கு நல்ல மெட்ரோ வியூ கூட தெரியும். ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தது. சவுத் இண்டியன் ஃபுட்டான இட்லி, தோசை, வடை எல்லாமே அங்கே இருந்தது. ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா 10:30 செக் அவுட். இதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் 12 PM வந்து டீம் லஞ்சுக்காக ஹஸ்பண்ட் இப்போ ரெடி ஆகி இப்போ கிளம்பி போயிட்டுருக்காங்க. சரி வாங்க, நம்ம ஜர்னியை கன்யூ பண்ணலாம். இப்போ டீம் லஞ்சுக்கு போகிறாங்க. புக் பண்ணியிருக்க பிளேஸ் நேம் பார்த்தீங்கன்னா பிக் பாட்ஷா. இங்கே தான் 999 அன்லிமிட்டெட் பஃபே வெஜ் அண்ட் நான்வெஜ் வித் அன்லிமிட்டெட் பீர் இருக்குதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு நமக்கு கூகுள் மேப்பில் 20 மினிட்ஸ் காட்டுச்சுங்க. ஆனால் டிராஃபிக் இருக்கிறதுனால எப்படி எந்த டைமுக்கு நம்ம போவோம் தெரியாது. சரி வாங்க, இப்போ நம்ம சிட்டி டிரைவ் போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நம்மளுக்கு ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த மெட்ரோ ஏரியாஸ்லாம் அதை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது ட்ராவல். இன்னும் சில இடத்துல கூட இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ரோட்ஸ் இங்கே நல்லாயிருக்கு, அதனால் நம்ம ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி சென்னையிலும் நம்ம ரோட்ஸ் இருந்தால் நம்ம ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அன்அவாய்டபிள் வந்து டிராஃபிக் தான். அங்கங்கே நம்மளுக்கு வந்து டிராஃபிக் இருக்குது. மற்றபடி நம்மளோட ஜேர்னி ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம ஜர்னியை கன்டினியூ பண்ணலாம். இது ரோட் ட்ரிப் வீடியோங்கிறதுனால நான் வந்து டீம் லஞ்ச் கூட இருக்க வீடியோஸ் அண்ட் பிக்ஸை இதில் நான் ஷேர் பண்ணல. இருந்தாலும் ஒரு 2 பிக்ஸ் நான் இதில் போட்டிருக்கேன். ஃபுட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போத்திக்கு நம்மளோட பிளான் ஒரு 3:00 மாதிரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 3 மாதிரி நம்ம கிளம்புறோம் அப்படின்னா நமக்கு சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு 11 கிட்ட அந்த கிட்டத்தட்ட அந்த டைம் நமக்கு ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த லஞ்சை முடிச்சுட்டு முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளம்புனா நல்லாயிருக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்ம பிளான். சரி வாங்க, இப்போ நம்ம டீம் லஞ்சுக்கு போகலாம்.
ஸோ ஆஸ் பர் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம 3:15 கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக போகிறது. அந்த வழியாக போய் எக்ஸ்பிரஸ் ஹைவே எடுத்து சிட்டிக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் நம்மளை விடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கே 2 hours கிட்ட ஆகிடுவோங்க. ஆப்ஷன் 2 இருக்குது, அது கோலார் சித்தூர் ரூட் வழியாக போகலாம்னு இன்னொரு லீட் சொன்னார். இல்லைன்னா நம்ம வந்த சர்ஜாப்பூர் வழியாகவே போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. எல்லாரும் ஒரு ஒருத்தரும் கூகுள் மேப்ஸ் போட்டு நாங்கள் இதை ஆன் த வேலே பார்த்துட்டு தாங்க போயிட்டு இருந்தோம். சரி இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம சர்ஜாப்பூர் வழியாகவே போகலான்னு இப்போ டிசைட் பண்ணியிருக்கோங்க. Part 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜாப்பூர் வழியாக போகும்போது ஹெவி டிராஃபிக் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வீடியோவே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போது சேம் ரூட்டில் தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை இந்த இடத்துல நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் நமக்கு 2 இடத்துல ஹெவியாக டிராஃபிக்காக இருக்கும். அதை நான் ஆரோ மார்க் போட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன், பார்த்தா தெரியும். சரி இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
எந்த ரூட்டில் போகலாங்கிற டிஸ்கஷன்லேயே நாங்கள் பெட்ரோல் ரீஃபில் பண்ணவே மறந்துட்டோங்க. ராஜா சிட்டியை தாண்டினதுக்கப்புறம் தான் சொன்னார், நான் நியூஸில் பார்த்தேன் பெங்களூரில் பெட்ரோல் வந்து 2 ரூபீஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு. அவர் சொல்லும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூர் சிட்டியவே தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்த பெட்ரோல் பங்க்கில் நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணோம். அங்கே வந்து பெட்ரோல் ரேட் பார்த்திங்கன்னா 104 ரூபீஸாக இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது கிருஷ்ணகிரி டோலுக்கு அப்புறம் பிரிட்ஜில் நம்ம போயிட்டுருக்கும்போது லெஃப்டில் சர்வீஸ் லேனில் போனோன்னா நமக்கு சென்னை போகிறதுக்கான ரூட். ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தான்னா, ராஜா அவர்கிட்ட கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லெஃப்ட் எப்போ வருதோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நம்ம அப்படி போகும்போதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ராஜாவும் கார்த்திக்கும் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, வேலூருக்கு நம்ம எப்போ ரீச் ஆகும், அங்கேருந்து ராஜாங்கிறவர் வந்து அங்கேருந்து திருச்சிக்கு பஸ் பிடிச்சி போகணும். ஸோ இதை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதனால் அவங்க கவனிக்காமல் டிஸ்கஸ் பண்ணுறதுனாலே ஹஸ்பண்ட் போயிட்டே இருக்கும் போது தான் நோட் பண்ணாங்க, லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா வேலூருக்கு லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திரும்பி கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் சென்னைக்கு லெஃப்ட் ஆரோ போட்டு இந்த பக்கம் போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டவுட் வந்து கேட்கும் போது தான், என்ன எப்படி இப்படி லெஃப்ட் காட்டிகிட்டே இருக்குன்னு கேட்கும் போது தான் கார்த்திக் சொன்னார், ஆமாம் வரப்போகிற லெஃப்ட்டு நம்ம எடுக்கணும், போய் நம்ம சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்துகிட்டு அங்கே நம்ம டீ பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சர்வீஸ் ரோட் வழியாக போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வேறு எதுவும் கிடையாது. Part 1 வீடியோவில் நம்ம கிருஷ்ணகிரி டோலுக்கு அப்புறம் ஒரு ரைட் எடுப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ் வர இடம், செம டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட நம்ம 20 மினிட்ஸ் கிட்டே நின்றுட்டுருந்தோம். அந்த இடத்த தான் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது ராஜா வந்து டிசைட் பண்ணிட்டாரு, அதாவது வேலூருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வேலூர் டு திருச்சி பஸ் பிடிச்சி நான் ஊருக்கு போய்ட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சென்னைக்கு போனதுக்கப்புறம் திருச்சி போகிற பஸ் போனோன்னா ரொம்ப டிலே ஆகுன்றதுனால இப்போது கூகுள் மேப்பில் எங்களுக்கு வேலூர் போகிறதுக்கே 7:13 காட்டுச்சுங்க.
அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிராஃபிக் ஆச்சுன்னா பஸ்ஸு கன்ஃபார்மாக மிஸ் பண்ணிவிடுவோம், ஸோ அவைலபிலிட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ராஜா சொன்னாங்க, இல்லை 9:30 கடைசி பஸ் இருக்குது, ஆனால் 8:00 பஸ் போனால் இன்னும் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ கார்த்திக் சொன்னாங்க, இல்லை நம்ம நியர்பை வரும்போதே அதை டிசைட் பண்ணிக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி இப்போ வாங்க நம்ம என்ன டைமில் இப்போ ரீச் ஆகுறோன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கொண்ட டோலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னார் கார்த்திக்கிட்ட, வரக்கூடிய எந்த லெஃப்ட் சர்வீஸ் ரோடு எடுத்து நம்ம வேலூர் போவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாண்டி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதே மாதிரி போனப்போ நம்ம வந்து ஹோட்டல் ஒன்று சாப்பிட்ருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், சென்னை டு பெங்களூர் போகும்போது வேலூரில் அந்த ஹோட்டலே ரொம்ப நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட், அங்கேயே நம்ம டின்னர் சாப்பிடலாம், டைம் சேவ் ஆன மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம அங்கே தான் ரெண்டு பேர் அதாவது ராஜாவையும் கார்த்தியும் நம்ம அங்கே தான் ட்ராப் பண்ணுறோம், அதனால் நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு இவங்க பிளான் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ராஜா வந்து திருச்சி போகிறார் இல்லையா, அவருக்கு பிக்கப் பாயிண்ட்டும் அங்கே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொன்னார், வர லெஃப்ட்டு வந்து சர்வீஸ் ரோடு தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொன்னார். பட் அது ராங் ரூட், நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சு நாங்கள் அப்படியே ஒன் வே மாதிரி நாங்கள் அதில் ரிட்டர்ன் வந்தோங்க. ஆக்சுவல் சர்வீஸ் ரோடு வரதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு, பட் நாங்கள் அதையும் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைவே ஜங்ஷனில் தான் அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் ட்ராப் பண்ணோம். சரி இப்போ வாங்க நம்ம ஜேர்னி கன்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் சாப்பிட்ட ஹோட்டல் இது தாங்க. இங்கே இட்லி சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு பாண்டி என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் ரோட் போயிடுவோம், அது வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக ரீச் ஆகலாம்னு சொன்னார். பட் ஹஸ்பண்ட் என்ன நினச்சாங்களோ தெரியல, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பூந்தமல்லி ரோட்லேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ரீச் ஆகிட்டாங்க.
ஸோ இதோட நம்ம பெங்களூர் டு சென்னை ரோட் ட்ரிப் முடியுதுங்க. பார்ட் ஒன் வீடியோவில் சென்னை டு பெங்களூர் ரோட் ட்ரிப் இருக்குது, பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, முக்கியமாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.